மீடியா. எனக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சிரிப்பு தான் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணாமலை பண்ணுற காமெடியை பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் போராட்டம் நடத்துகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போராட்டம்னா, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எதிர்த்து போராட்டமா. இவருக்கு என்ன கோபம் பாரத பிரதமர் மோடி மேலே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார், ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும், பெட்ரோலு டீசல்லு கேஸு இதெல்லாம் விண்ணை முட்டுகிற அளவில் விலையேறி நிற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதாக்க ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு காரணம்னு. இவர் என்னத்துக்கு இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு புரியல. அப்படியே டோலில் போய் டோலுக்கும் ஒரு போராட்டம் நடத்துவார். சுங்கச்சாவடியெலாம் விலையேற்றிட்டாங்கன்னு போராட்டம் நடத்துவாரா? இன்கம் டேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெபேட் கொடுங்க, கம்மி கொடுங்கன்னு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துவாரா? ரயில்வேவில் முதியோர்களுக்கெல்லாம், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு கன்செக்ஷன் கிடைச்சிது, நாட்டில் பெருமையாக இருந்துச்சு. அதை மோடி கவர்மெண்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் கிடையாது. அந்த ரயில்வேவில் கிடைச்ச சலுகையை பெருமையாக கௌரவமாக நினச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் போச்சு. அதை எதிர்த்து அண்ணாமலை போராட்டம் நடத்துவாரா? இவர் பிஜேபி எதிர்த்து தான் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. இங்கே ஏன் சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டு 2-3 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறீங்க? நீங்கள் டேக்ஸை கம்மி பண்ண சொல்லி முதல்ல நீங்கள் போங்க, பின்னாடி போய் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் என்னென்ன நடக்குது நாட்டில்னு பாருங்கள். 2-3 ரூபா 4 ரூபா கம்மி பண்ணலன்னு ஒரு போராட்டம் பண்ணால் இது எது நியாயமா? ஸ்கூலுக்கு போகிற பையனை கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவான் பெட்ரோல் டீசல் கேஸு இது போல் விஷயங்கள்லாம் யார் கையில் இருக்குது, டோல்லாம் யார் விலையேற்றினாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னுவான். இது தெரியாதா? ஏதோ பிரச்சனை சார். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும், மிஸ்டர் அண்ணாமலைக்கும் அங்கே இருக்க அந்த மினிஸ்டர் முருகனுக்கும் ஏதோ விதத்தில் எங்கேயோ ஒரு தகராறு உதைக்குது அப்படின்னு. இந்த தமிழகத்தில் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பேரை சொல்லும்போது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கும். பிச்சவர் த பார்ட்டி. ஆகவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேரை சொன்ன பொழுது ஒரு ஆரவாரம் இருக்கும். உள்ள குஜராத்தில் போனீங்கன்னா மோடி பேரை சொன்னால் ஒரு ஆரவாரம் இருக்கும். டெல்லிக்கு போனீங்கன்னா மிஸ்டர் கெஜ்ரிவால் பேரை சொல்லும் பொழுது ஒரு ஆரவாரம் இருக்கும். இதையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியலன்னு என்ன பண்ணுறது? ஐ அப்பீல் டு அண்ணாமலை, உங்களுக்கு அரசியல் பிடிக்கலன்னா ஒதுக்கி போயிடுங்க. இந்த ஐபிஎஸ்ன்ற பேரை யாராலையும் மாற்ற முடியாது, அது ஒரு பெரிய பட்டம். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாளில் 35 வருஷமாக நான் வந்து பிரஸ்காரங்களோடு நான் பழகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது, ஒரு செய்தியை சேகரிக்கணும்னா ஒரு 2-வீலர் ஆட்டோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி வரணும். இன்னும் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நீங்கள், செய்தியை இங்கேருந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அது மூலியமாக அவங்க சம்பளத்தை வாங்குகிற நிலைமையில் எத்தனை நிருபர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு 200 ரூபா, இல்லை 400 ரூபா, சரி சரி போட்டோம், 800 ரூபா கூட 1000 ரூபாயே கொடுத்துடலாம். என்ன சார் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கவா வந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன் இல்லை இது மிஸ்டர் அண்ணாமலை சார், மன்னிக்கணும். யூடியூப் பிரதமர் மோடியை பதவியிலே அமர்த்தியிருப்பது மக்கள் என்று சொன்னாலும் வடநாட்டில் இருக்கின்ற மீடியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் அந்த மீடியா தான் தூக்கி நிறுத்திச்சு மோடியை. மனசாட்சி இருக்கா? போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குற கதை இல்லை சார் இது. ஆகவே கடும் கண்டனத்தை நான் தெளிவாக நான் பார்க்குறேன். 4-5 நாளாக சொன்னதுக்கு நீங்கள் வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன்றீங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த மீடியா ஒத்துழைக்குதுன்னு எனக்கு தெரியல. அரசியல்வாதி வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மீடியா வேணும். மீடியா உங்களை தேடி நாடி வருது. அந்த மீடியாவை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசுகிறீங்க நீங்கள். ஆகவே வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம், மத்திய அரசை எதிர்த்து அண்ணாமலை போராட்டம் செய்வது. அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு அவருக்கு தான் புரியல. இது அவர் வந்து எப்படி பண்ணாலும் பெட்ரோல் டீசல் கேஸுக்கு எதிர்ப்பாக பண்ணுறாரு, பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாக தான் அண்ணாமலை பண்ணுறாருன்றத அந்த பிஜேபிக்காரங்களாவது உணரணும், புத்தி சொல்லணும். ஆகவே உடனடியாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த கேவலமான செயல், தவறான செயல், மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதனால தான் சொல்கிறோம், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு இதெல்லாம் எடுத்து படிங்க. கலைஞர் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம், தமிழ்நாட்டில் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, கேளுங்க. இது நம்ம கர்நாடகா வேலை பார்த்த ஐபிஎஸ் இடம் இல்லை. இவர் நாட் த போலீஸ் ஆஃபீஸர் ஹியர், மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து தெளிவாக, நீங்கள் உண்மையையும் பணிவாக பேசுகிறதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க.
கண்ணியமாக நடத்துவாங்க. கலைஞரை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவார், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நண்பர்களாக பழகினார். இன்னும் ஏன் சார் இவ்வளோ தூரம் நான் கீழே இறங்கி வரேன், தமிழிசை இப்படி அவ அசிங்கமாக நடந்து கொண்டது உண்டா? தாமரை மலரும் தாமரை மலரும் அந்த அம்மா சொல்லுமே தவிர யாரையாவது இழிவாக பேசியிருக்கா? இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா புரஸ்காரங்களும் தமிழிசைக்கு ஏன் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் ஒத்து போகிறாங்க? ஒரு நாகரிகமான பேச்சு ஆளுநர் இடத்துல இருக்கின்ற தமிழிசையில் தமிழிசை இடத்துல பார்க்க முடியும். அப்புறம் முருகன் வேலோடு வந்தார், அவரும் இப்படி பேசலை, சென்ட்ரல் மினிஸ்டராக போயிட்டார். நீங்கள் மாத்திரம் கோலோடு தான் சார் வந்திருக்கீங்க. முருகன் வேலோடு வந்தால் நீங்கள் அடிதடிக்கு கோலோடு வரீங்க. ஸ்டாப், நிறுத்திக்கோங்க, இது சரியாக இல்லை. ஆகவே பிஜேபி எந்த போராட்டத்தை இந்த மண்ணில் செஞ்சாலும் எழுபடாது. இன்றைய நிலைமையில் தமிழக அரசு நல்லா செயல்பட்டுருக்கு.